என்ன சிலம்மா, யாருக்கோ காத்துக்கிற மாதிரி இருக்கு, நின்றுட்டு இருக்கேன். நீயே பாரு, வெயிட் பண்ண, ஸ்டேஷனரி போயிருக்கான், இப்ப வருவான், எப்படி பதில் சொல்றான் மட்டும் பாரு. சரியா, வெயிட் பண்ணுவோம். அவன் ஸ்டேஷனரி தான் போயிருக்கான் எனக்கு தெரியும். சரி, பாத்ரூம் இல்லையா போற, அடப்பாவி. இது என்னது? ஃபேஸ் வாஷ். அப்ப இது ஃபேஸ் வாஷ். என்ன ஃபேஸ் வாஷ்? ஃபேஸ் வாஷ். அப்ப இது இதுவும் ஃபேஸ் வாஷ். அப்ப இது இதுவும் ஃபேஸ் வாஷ். இந்த ஒரு முகர கட்டிக்கு எதுக்கு மூணு ஃபேஸ் வாஷ்? எல்லாம் முகம் ஒரே முகத்தை கழுவுறதுக்கு தானே. இது வெளியில போனா போடுறதுக்கு, இது வீட்ல இருந்தா போடுறதுக்கு, இது மேக்கப் பண்றதா இருந்தா போடுறதுக்கு, மூணு வாங்கி வச்சிருக்கேன். ஆனா எல்லாம் ஒரே முகம் தானே? ஒரே முகம்தான். உங்களுக்கு ஒரு நியாயம், ஒரு நியாயமா? அதுக்கு நீ எனக்கு இப்படிதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பியா? என்ன பண்றது? இப்படி சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. என்ன பண்றது? நல்லா ஏதோ ஒரு தெருவுல இருந்து வந்துகிட்டு எங்க உயிரை வாங்குறது. புரியுதா? அந்த தெருவு சொல்றான் அவன். ஓ, அந்த தெருவு பேர் சொல்றானா? நீங்க பண்ணதும் தப்புதான் சொல்லுவா இல்லடா, இங்க செல்லமான ஒரு மானசு இருந்தாடா, எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த மட்டும் சாக்கா சொல்லிட்டு எத்தனை பேர் கிட்ட போய் சிஸ்டம் இந்த உலகத்துக்கே தெரியும். கேமராமேன் மேல கை வைங்க. பாட்டி எப்ப செத்துச்சு தெரியுமா? நான் 12th முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் செத்துச்சு. பார்க்க பாத்துருப்பாங்க. ஐயோ,
அதுக்கப்புறமா நாளைக்கு போய் லேண்ட் ஆயிட்டு நீ இருக்கும் போது உன்னை வச்சு கண்டென்ட் எடுப்பனே ஐடியா டெவலப் பண்ணணுமே பேக்கரி டெவலப் பண்ணணுமே டெவலப் பண்ணாலும் பண்ண பட்டு வேணும் என்ன வேணும் அதான் பண்ணிட்டீங்கடா ஏழு நாள்ல அப்புறம் என்ன ஓகேடா நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது.